ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தோம்னா, இலவச வீடு வழங்க கோரி எப்படி மனு அளிக்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு இடத்துல வீடு கட்டி வசித்து வந்திருப்பீங்க, அந்த வீட்டுக்கு பட்டா வந்து இருக்காது, வீட்டுமனை பட்டா இருக்காது. இப்போ அந்த வீட்டுமனை பட்டா வழங்க கோரி எப்படி மனு அளிக்கிறது தான் இந்தியாவிலேருந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவை நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெண்டு டைப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்னா ஜமா பந்தியில் எப்படி மனு அளிக்கிறது, அதுக்கடுத்து உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழே எப்படி மனு அளிக்கிறதா வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜமா பந்தி வெப்சைட்டில் மனு அளித்து பற்றி பார்க்கலாம். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஆல்ரெடி ஜமா பந்தி பற்றின ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் வந்து கொடுத்துவோங்க, மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு கீழே கேப்சா கோட் கொடுத்துருக்கோங்க, அதை என்டர் பண்ணிட்டு உள்நுழிவு அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுத்துவோங்க. ஓகே, இதில் போயிட்டு மனு வகை வந்து கேட்குறாங்க. இதில் எந்த மனு வகைனா மனு புதிய மனுன்னு பாருங்கள், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதில் துறை வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வருவாய் துறை அப்படின்னு இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டா போதும், அதில் வந்து மனு முதன்மை பிரிவுன்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ இதில் நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நிலம் மற்றும் அதனை சார்ந்த துறைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண வந்து பார்த்தா, ஸோ வீட்டு மனை பாட்டா இலவச வீடுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அது பக்கத்தில் மனு துணை பிரிவு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தா நிறைய துணை பிரிவு வந்து வரும். ஸோ உங்களுக்கு எதை ரிலேட்டடாக இது வேணுமோ அதை ரிலேட்டடாக நீங்கள் வந்து மனு வந்து கொடுத்துக்கோங்க. பட் நம்ம பார்க்க போகிறது வீட்டு மனை பட்டா வாங்குறதுக்கு தான் கொடுக்க போகிறோம். ஸோ அது கீழே இருக்கு பாருங்கள், வீட்டு மனை ஒதுக்கீடு நத்தம் வீட்டு மனை பட்டா அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா லேண்டு பிரச்சனைக்குமே இந்த ஆப்ஷன் தான் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியாகணும். ஸோ இந்த வெப்சைட்லேயே நிறைய விதமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ரிலேட்டடாக எந்த ஆப்ஷன் கொடுக்குதோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீட்டு மனை ஒதுக்கீடு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க, மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக வட்டம் வந்து கேட்டிருக்காங்க, அந்த வட்டம் கொடுத்துட்டு கிராமம் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் கிராமம் என்னவோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நில கணக்கெடுப்பு எண் வந்து கேட்டிருக்காங்க, அதுக்கான துணைப்பிரிவு எண் வந்து கேட்டிருக்காங்க. இந்த நம்பர்லேயும் பார்த்தோன்னா நீங்கள் விஓ ஆஃபீஸ்ட்டு வந்து கேட்டவே உங்களுக்கு வந்து தெரிய வரும். இன்கேஸ் அவங்க சொல்லணும்னா ஏதாச்சும் ஒரு நம்பரை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு மனு விவரம் வந்து கேட்டிருக்காங்க, இதில் நீங்கள் எந்த மனு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறீங்களோ அதாவது மனு கொடுக்க போகிறோம் அதை பற்றி ப்ரீஃபாக நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணி அனுப்பிக்கோங்க. அதுக்கு பார்த்து மனுவின் நகல் வந்து கேட்டிருக்காங்க, உங்ககிட்ட ஏதாச்சும் இதை பற்றின டாக்குமெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களுடைய மனுவை நீங்கள் எழுதி அதை கூட நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சூஸ் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டு உங்களுடைய அட்ரஸை நீங்கள் வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். மனுதார விவரங்கள் தொடர்பு முகர் வந்து கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி என்டர் பண்ண எல்லா அட்ரஸுமே வந்து பார்த்தா, ஸோ நீங்கள் எந்த இடத்துல வீட்டு மனை வாங்க போகிறோம் அந்த அட்ரஸை கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் கொடுக்க போகிறது உங்களுடைய மனுதார விவரங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் என்டர் பண்ணிக்கோங்க, அதுக்கு பக்கத்தில் ஃபாதர் நேம் இல்லை மதர் நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு ஜெண்டர் வந்து கேட்டிருக்காங்க, மேலா ஃபீமேலா அப்படின்னு வந்து கொடுத்துங்க. கொடுத்துட்டு அது பதிலாக சமூகம் வந்து கேட்குறாங்க, இது வந்து என்டர் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை வந்து விட்டுருங்க. அதுக்கு பதிலாக சிறப்பு பிரிவு இதுவும் நீங்கள் என்டர் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை அப்படியே வந்து விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தா உங்களுடைய கதவியன் கேட்குறாங்க, டோர் நம்பர், உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பகுதி வார்டு நேம் இல்லை ஊர் நேம் இதெல்லாம் இருந்தால் அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து கேட்குறாங்க, உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் நேம் என்னவோ அதை நீங்கள் போயிட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்தா உங்களுடைய தாலுக் நேம் கேட்பாங்க, ஸோ தாலுக் நேமும் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக வந்து உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்து கேட்குறாங்க, இதில் போயிட்டு உங்கள் வில்லேஜ் நேமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சேமி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான பெட்டிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தினா அப்டேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கான பெட்டிஷன் நம்பர் எல்லாமே வந்து பார்த்தா ஷோ ஆகிடுச்சு. இந்த பெட்டிஷன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான அக்னாய்மெண்ட் ஸ்லிப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணால் டவுன்லோட் ஆஸ் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஸ்டேட்டஸையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து ஜமா பண்ணி வீடியோவில் போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து தெரிய வரும். ஸோ ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். ஸோ இதில் போயிட்டு பெட்டிஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய பெட்டிஷன் நம்பரை இதில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு கீழே கேப்சா கோட் கொடுத்துருங்க, எல்லாத்தையும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா பெண்டிங் தான் இருக்குது. ஸோ எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கல. ஸோ இதுக்கு மேலே தான் எடுப்பாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து இந்த ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லுவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது அடுத்து முதலமைச்சரின், அதாவது உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தில் எப்படி மனு அளிக்குதுன்னு வந்து பார்க்கலாம். இதில் தான் நம்ம வந்து பார்த்தா ஃப்ரீ ஹோமுக்கு மனு வந்து அளிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மனு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தா ஏற்கனவே உறுப்பினர் தான் லாகின் பண்ணிக்கோங்க அப்படின்னு புதிய பயனராக இருந்தீங்கன்னா ஸோ பக்கத்தில் இருக்க பாருங்கள் பதிவு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததில் போயிட்டு உங்கள் நேம் என்டர் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் கொடுத்து சமர்ப்பின்னு கொடுத்தா போதும், ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபி நீங்கள் சப்மிட் பண்ணி உள்ளே வந்து போயிடுவீங்க. நான் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தா லாகின் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு
ஸோ ஆல்ரெடி இருக்க மாதிரி கொடுத்துவாங்க. கொடுத்துல போயிட்டு மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிடும். அந்த ஓடிபியை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போயிடுவீங்க. இப்போ போய்ட்டு நீங்கள் மனு செய்ய அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தா உங்கள் தொழில் முதலமைச்சருக்கான வீடியோவும் நம்ம வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்தினா மொத்த இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, சில போய்ட்டு மனு அளிக்கணும், உங்களுக்கான ஆல்ரைட் நம்பர் தான் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் என்டர் பண்ண குறை வந்து பார்த்தா பப்ளிக்காக பண்ண போடலாம் இல்லை இண்டிவிஜுவலானு கேட்கும். ஸோ பப்ளிக்காக பண்ணுறது தான் பப்ளிக்னு கொடுத்துக்கோங்க, அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இண்டிவிஜுவல் கொடுத்தே பார்த்தா ஆதார் நம்பர் கேட்கும், உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் கேட்கும். இதெல்லாம் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை கொடுக்காட்டு அப்படியே கூட விட்டுருங்க. அதுக்கில் குறை விவரங்கள் வந்து கேட்டுருங்க. ஸோ நீங்கள் எந்த விவரங்கள் கொடுப்போம், இப்போ ஃப்ரீ ஹோம் வேணால் ஃப்ரீ ஹோம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து டைப் பண்ணி எழுதிக்கோங்க. இல்லை பட்டா வேணால் பட்டா பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் டைப் பண்ணி எழுதிக்கோங்க. அதுக்கில் வந்து பார்த்தா குறை தொடர்புடைய அரசு துறை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இல்லை நிறையா துறை வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம பார்க்க போகிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதுக்கில் வந்து பார்த்தா குறையின் வகை வந்து கேட்டிருக்காங்க. இதில் அந்த டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட நிறையா குறைகள் வந்து வகை வந்து இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக கீழே வந்துட்டு இருந்தீங்கன்னா லேண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ லேண்ட் சம்மந்தப்பட்ட ஆப்ஷன்லாம் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்து பார்த்தா எக்கச்சக்கமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், பட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, லேண்ட் ரெக்கார்டு இருக்குது. ஸோ இல்லை ஏதாச்சும் நம்ம பார்க்க போகிறது கீழே இருக்குது பாருங்கள், நத்தம் பட்டா அண்டு ஃப்ரீ ஹவுஸ் சிட்டா பட்டான்னு இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா குறை தொடர்புடைய துணைத்துறை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே வந்து பார்த்தா உங்களுடைய தாலுக்கு வந்து கேட்டிருப்பாங்க, உங்களுடைய தாலுக்கு என்னவோ அந்த தாலுக்கும் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கில் வந்து பார்த்தா வருவாய் கிராமம் வந்து கேட்பாங்க, உங்களுடைய கிராமம் எதுவோ அந்த கிராமத்தையும் நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கிலேயே வந்து பார்த்தா மொத்த இன்ஃபர்மேஷனும் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். உங்களுடைய ஸ்ட்ரீட் நேமை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்து உங்கள் டோர் நம்பர் கேட்குறாங்க, டோர் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ பொறுப்பு அதிகாரி வந்து பார்த்தா தாசில்தார் அப்படின்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுடைய ஹைவே டிவிஷன் என்னவோ அதை போய்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தா திருவண்ணாமலைக்கு ரெண்டு ஹைவே டிவிஷன் வந்திருக்கு. ஸோ அந்த திருவண்ணாமலை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மீதி எல்லாம் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துடும். ஸோ பில்டிங் ரீஜன் என்ன, எனர்ஜி ரீஜன் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது, யூத் ரீஜன் டிபார்ட்மெண்ட் எது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தா அவங்களுக்கான பிளேசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதில் நீங்கள் எதுவுமே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ண தேவையில்ல. உங்கள் டிஸ்ட்ரிக்கு எல்லா ரீஜன் எது, டிவிஷன் எது, எல்லாமே வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கி அதிலே வந்து கொடுத்துட்ருப்பாங்க. இதில் எந்த விதமான கரெக்ஷன்ஸுமே தேவையில்லை, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஜஸ்ட் நீங்கள் அப்படியே கீழே லாஸ்ட்டாக வந்துகிட்டே இருங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டால் போதும். ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து அகைன் வந்து என்டர் பண்ணிக்கலாம். எல்லா இதுவுமே வந்து பார்த்தா இங்கேயும் வந்து கொடுத்துட்டாங்க, எந்தெந்த டிவிஷன் ரீஜன் எல்லாமே கொடுத்துட்டாங்க, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தா உங்களுடைய அட்ரஸ் மேலே இருக்க அட்ரஸ் வந்து ஒன்றா இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. இல்லை வேறு முகவரில் இருக்கீங்கன்னா இதில் போயிட்டு உங்களுடைய அட்ரஸை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. அப்படின்னா நீங்கள் அந்த செக் பாக்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. ஓகே, ஸோ ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 20 MB நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுக்கான பெட்டிஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் வந்து ஆகிடும். ஸோ அதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நத்தம் பட்டா ஃப்ரீ ஹவுஸ் சிட்டா பட்டான்ற மாரி வந்து பார்த்தா டைட்டில் வந்திருக்கு. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பெட்டிஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதும் நீங்கள் இதே வெப்சைட்டில் போய்ட்டு தான் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த முங்கல் தொழில் முதலமைச்சருக்கு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள், மொத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து தெரிய வரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தினா என் மனுக்கள் அப்படின்னு இருக்குது பாருங்கள் மேலே, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் எது இது வரைக்கும் எந்த மனுக்களை கொடுத்துருந்தோம் எல்லா இன்ஃபர்மேஷன் வந்துடும். இப்போ நம்ம பார்த்தது மேலே இருக்குது பாருங்கள், ஃப்ரீ ஹவுஸ்க்கான இது வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இது உங்களுக்கான நம்பர் வந்து வந்துச்சு, இதான் வந்து உங்களுக்கான ரெஃபரன்ஸ் நம்பர். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் உங்களுடைய மெசேஜ்லேயே வந்துட்டு இருக்கும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் உங்களோட ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ண முடியும். ஸோ காரணிலே வந்து பார்த்தா உங்களுடைய ஸ்டேட்டஸ் நிலைமை வந்து கொடுத்துருக்காங்க, இப்போதைக்கு பெண்டிங் அப்படின்ற ஆப்ஷனில் தான் வந்திருக்கு. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுடைய மனுவை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணியாகணும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன், பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.